வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாட்டு புவியியல் அப்படிங்கிற அந்த டாபிக் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஒன் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு எக்ஸாமுக்கு எந்த ஒரு எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம பார்க்கலாம். இப்போ உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிச்சாவரத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிச்சாவரத்தில் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ அந்த இது போல் சதுப்பு நில காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சாவரம், கோடியக்கரை இது போன்ற ஏரியாக்களில் இருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் பிச்சாவரம், கோடியக்கரை போன்ற இடத்துல இருக்குது. அதே போல் இந்திய அளவில் பார்த்திங்கன்னா சுந்தரவன காடுகள் தான். ஓகேங்களா, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சுந்தரவன காடுகள். தமிழ்நாட்டில் மொத்த பரப்பளவில் சுமார் 2/3 இடம்பெற்றுள்ள மண் வகை எதுன்னு கேள்வி கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டானது செம்மண். ஓகேங்களா, வண்டல் மண்ணா அப்படியே ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. வண்டல் மண், கரிசல் மண், எது என்ன அப்படின்னு கேட்பாங்க. செம்மண். கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்பாங்க. நாமக்கல் மாவட்டம். கொல்லிமலைனாலே நாமக்கல், கல்வராயன் மலை அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம். இது போல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஜவ்வாது மலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்து வச்சிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகேங்களா. அடுத்தது தாமிரபரணி ஆறு உற்பத்தியாகும் இடம் பொதிகை மலை. தாமிரபரணி ஆறு உற்பத்தியாகும் இடம் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பொதிகை மலை. சதுப்பு நில காடுகள் அதிகம் அமைந்துள்ள மாவட்டம் கடலூர். ஏன்னா இந்த பிச்சாவரம் இருக்குல்ல, அது கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அதனால் இதை வந்து அப்படியே அந்த கொஸ்டினோடு பொருத்தி பார்த்துக்குங்க. ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் அமைந்துள்ள மலை ஆனைமலை. ஓகேங்களா, ஆழியாறு திருமூர்த்தி அணைகள் ஆனைமலையில் இருக்குது. தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார். ஓகேங்களா, ரிப்பீட்டடாக இது கேட்பாங்க. சின்னக்கல்லார். வைகை அணை எப்போது திறக்கப்பட்டது அப்படின்னா ஜனவரி 21, 1959. தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை எதுன்னு கேட்பாங்க. NH-44. ஓகேங்களா, அதே பார்த்திங்கன்னா இது சென்னை, திருச்சி, மதுரை இதெல்லாம் போகக்கூடியது NH-45 சொல்லுவாங்க. NH-44 அப்படிங்கிறது அந்த சேலம், ஒசூர் அந்த வழியாக வரக்கூடியதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இது பார்த்துக்குங்க. என்ன கரெக்ஷனு ஏதாவது இருந்ததுன்னா கூட பார்த்துக்குங்க. ஓகேங்களா, சாத்தனூர் அணை எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா தென்பெண்ணை ஆறு. சாத்தனூர் அணை தென்பெண்ணை ஆறு மீது கட்டப்பட்டுள்ளது. ரொம்ப இம்பார்ட்டான க்வெஸ்சனு. காரையாறு அணை என அழைக்கப்படும் அணை எதுன்னா பாபநாச அணை. காரையாறு அணைங்கிற இன்னொரு பேர் இருக்குது பாபநாச அணைக்கு. தமிழ்நாட்டின் மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட மாவட்டம் நீலகிரி. ஓகேங்களா, நீலகிரி மாவட்டம் தான் மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட மாவட்டம். தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1979. ஓகேங்களா, அதாவது TNPL அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது. ஓகேங்களா, தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் 1979. ஓகேங்களா, சரி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.